வணக்கம் மக்களே, சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது தடா. இந்த ரிவ்யூவில் நாம் பார்க்க போகிற படத்தோட பேர் டாடா. சரிடா, நீ முதல்ல ரிவ்யூக்குள்ளே போடா அப்படின்னு சொல்கிற உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. சரி, வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த மனித பிறவி மணிகண்டன் சிந்து ரெண்டு பேரும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்சியராக காதலிச்சுட்டு இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி மணிகண்டனால் சிந்து வந்து கன்சீவ் ஆயிடுறாங்க. இந்த கருவை நீ உடனே கலைச்சிரு அப்படின்னு மணிகண்டன் சொல்கிறாரு. ஆனால் சிந்து அதை கேட்கவே மாட்டாங்க. இந்த விஷயம் ரெண்டு பேரோட வீட்டுக்கும் தெரிய வருது. தெரிஞ்ச பிறகு அவங்க ரெண்டு பேர் வீட்லேயும் இவங்களை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா, அந்த சம்பவத்துக்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுது, அதுக்கடுத்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த டாடா திரைப்படத்தினுடைய மீதிக்கதை. தங்கமான பொண்ணு சார், அப்பா சொல்லாம வீட்டு வாசப்படிய கூட தாண்டாது சார். நைட் ஒரு நைட் அந்த பொண்ணை கடத்திருக்காது சார். உடனே ஏதாவது பேச சொல்லுங்க சார். கவின் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட ஒரு நல்ல நடிகராக தன்னை நிரூபிக்க ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான நடிப்பை கவின் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நடிகர்களுடைய நடிப்பு எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மெச்சூர்டான நடிப்பை இந்த படத்தில் அவர் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அதை நம்ம படம் பார்க்கும்போது அப்படியே நமக்கு ஃபீல் பண்ண முடியுது. அபர்ணா தாஸ் கவின் இவங்க ரெண்டு பேருடைய காம்போ இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதிலும் குறிப்பாக அந்த இதுவும் பாங்களே, அது என்னது, கெமிஸ்ட்ரி. அந்த கெமிஸ்ட்ரி இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கவின் ஒரு காலேஜ் பையனாக இருக்கிற கொஞ்சம் மொட்டத்தனமாக இருக்கிற அந்த கதாபாத்திரத்திலையும் சரி, ஒரு குழந்தைக்கு அப்பாவாக பொறுப்பாக இருக்கிற கதாபாத்திரத்திலையும் சரி, நடிப்பில் கொஞ்சம் வேரியேஷன் காமிச்சிருக்காரு. அபர்ணா தாஸும் நடிப்பில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கிளைமேக்ஸில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்மளை அப்படியே அழுக வச்சிருது. படத்தில் சிரிப்புக்கும் பஞ்சம் இல்லாமல் அப்பப்போ சிரிக்க வச்சுட்டே இருக்காங்க. குறிப்பாக நடிகர்கள் ஹரீஷ், விடிவி கணேஷ், பிரதீப்குமார் இவங்க மூணு பேரும் போட்டி போட்டு பிரேக் எடுத்து நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருக்காங்க. கவினுடைய ஃப்ரெண்டாக வரக்கூடிய ஹரீஷ் கதாபாத்திரம் வந்து, சார் நம்ம லைஃப்பில் நமக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு இல்லையே, உங்கள் கேங்கில் இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் அவரை டேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல ரோல், ஒரு நல்ல நடிப்பு. மற்றபடி இந்த படத்தில் பாக்யராஜ், ஐஸ்வர்யா மற்றும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. தடுதலையாக நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அறிமுக இயக்குனர் கணேஷ் கே பாபு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. எல்லா ஃபீலிங்ஸையும் மிக இல்லாமல் படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அவர் ஈஸியாக கடத்தியிருக்காரு. அந்த ஃபீலிங்ஸ் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருக்கோ அது கொஞ்சமும் குறையாமல் படம் பார்க்குற நம்மளையும் எமோஷனல் ஆக்கிடுது. இதுவே இந்த படத்தினுடைய வெற்றின்னு நாம் சொல்லலாம். பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை எப்படி இருக்குது, அது போக போக எப்படியெல்லாம் மாறுது, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ, கோபம், ஆட்டிடியூடு இது எல்லாத்தையும் அப்படியே தத்ரூபமாக காமிச்சிருக்காரு இயக்குனர். படத்தினுடைய திரைக்கதை ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி நமக்கு போர் அடிக்காமல் என்கேஜிங்காக தான் கொண்டுட்டு போயிருக்காங்க. படத்தில் வரக்கூடிய நிறைய யதார்த்தமான வசனங்கள் நல்லா இருந்தது. அதிலும் குறிப்பாக நீங்கள் ட்ரெய்லர்லேயே நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களால் நான் நல்லா இருக்கணும், ஆனால் உங்களை விட நடந்துடக்கூடாது அப்படின்ற வசனம் தரம். படத்துக்கு ஜென் மார்ட்டின் இசையமைச்சிருக்காரு. காமெடிக்கும் சரி எமோஷனல் காட்சிகளுக்கும் சரி பேலன்ஸ் பண்ணி பின்னணி இசையில் அவர் கலக்கியிருக்காரு. குறிப்பாக நிறைய காட்சிகளில் வசனமே இல்லாமல் பின்னணி இசை வழியாகவே நம்மளை கண்ணை வேர்க்க வச்சிருக்காரு. மற்றபடி படத்தினுடைய கேமரா ஒர்க்கு, எடிட்டிங், ஆர்ட் ஒர்க்கு இதெல்லாம் சிறப்பாக இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் உங்களால் நாங்கள் நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது. பிரைவேட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? நான் பெரிய பையனாக ஆன பிறகு எல்லாரையும் ஒரே ஸ்கூலில் படிக்க வைப்பேன் அப்படின்னு ஒரு குழந்தை பேசக்கூடிய வசனம் படத்தில் நல்லா இருந்தது. படத்தில் பெருசாக யாரையுமே நெகட்டிவாக காமிக்காமல் சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் மாற்றுது, பிறகு குற்ற உணர்ச்சியால் அவங்க திருந்துறது, அப்பாவுக்கும் மகனுக்குமான பாசம், வசனமே இல்லாமல் குழந்தைய மட்டுமே காமிச்சு நம்மளை எமோஷனல் ஆக்குறதுன்னு படத்தில் வரக்கூடிய நிறைய காட்சிகளை ஈஸியாக நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அதுவும் படத்தில் வரக்கூடிய கிளைமேக்ஸ் காட்சி, ஒரு 3 நிமிஷம் கல் நெஞ்சக்காரங்களையும் கரையை வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்பவும் எமோஷ்னலாகவே இருந்தது. பெரும்பாலான படங்களை நம்ம பார்த்துருப்போம், ஃபஸ்ட்டு ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ணுவார், வேறு வட்டி லவ் பண்ணுவார், அதுக்கு பிறகு தான் இதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரியான காட்சிகளை இந்த படத்தில் அவாய்ட் பண்ணிட்டு டைரெக்டாக கதைக்குள்ளே போனது பாராட்டுதலுக்குரியது. ஆட்டிடியூடு மாதிரிலாம் என்கிட்ட காட்டாது. படம் ஆரம்பித்து முதல் 20 நிமிஷம் கதை கொஞ்சம் ஸ்லோவாக தான் நகருது. அதில் அடுத்தடுத்து வரக்கூடிய 2 பாடல்கள் நம்மளை அப்பப்போ மொபைல் ஒன்றாக வச்சுட்டே இருக்குது. ஸோ அந்த 20 நிமிஷம் இவங்க கதையை செட் பண்ண எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் தான் ஸ்லோவாக இருக்குது, மற்றபடி படம் வேகமாக நகர்ந்தது. அதுக்கு பிறகு படத்தில் வரக்கூடிய ஒரே மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசனம் வரும், வழக்கமாக பொண்ணுங்க பிரித்து தான் வைப்பாங்க, நீ நம்ம சேர்த்து வைக்கிற அப்படின்ற ஒரு வசனம், அதை மட்டும் படக்குள்ள கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மொத்தத்தில் இந்த டாடா ஒரு பக்கா ஃபீல் குட் எமோஷ்னல் மூவி. இதயம் பலவீனமானவர்கள், என்ன மாதிரி கொஞ்சம் எமோஷனல் ஆனவங்க, இவங்களாம் தியேட்டருக்கு போகும்போது கண்டிப்பாக கர்ச்சி ஃபில்லாமல் போயிடாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக அடிக்கடி தேவைப்படும். குடும்பத்தோடு உட்காந்து எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திரைப்படம். டோன்ட் மிஸ் இட்.